இலங்கை மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். வெளியானது விசேட வர்த்தமானி அறிவித்தல். பொது மக்களுக்கு மத்திய வங்கி வெளியிட்ட முக்கிய அறிவித்தல். உயர்தர மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியானது. பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல். இலங்கையில் எதிர்வரும் புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு நிவாரணத் தொகையொன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை சந்திப்பின் போது இதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்துள்ளார். இதற்கமைய குடும்பம் ஒன்றுக்கு 5,000 ரூபாய் என்னும் அடிப்படையில் நிவாரணத் தொகை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏப்ரல் மே ஆகிய 2 மாதங்களுக்கு இந்த நிவாரண குடப்படவு வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் குறைந்த வருமானம் 3.1 மில்லியன் மக்களுக்கு குறித்த நிவாரணத் தொகை வழங்கப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக நாளுக்கு நாள் மக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் இன்றைய தினம் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. சில மருந்து சாதனங்களுக்கான திருத்தப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் வகையில் விசேட வர்த்தமானி சுகாதார அமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற வங்கிகளினால் நாடிய மாற்றுநர்களுக்கு வழங்கப்படும் செலவாணி வீதங்களை தாண்டி வாடிக்கையாளர்களுக்கு உயர்வான செலவாணி வீதங்களை வழங்குவதிலிருந்து அத்தகைய நாணய மாற்றுநர்கள் தாக்கப்பட்டுள்ளனர் என 2017 ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் பொதுமக்களுக்கு மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்நிலையில் உரிமம் பெற்ற வங்கிகளினால் குறித்து வைக்கப்பட்ட வீதங்களை தாண்டிய வீதங்களில் ஏதேனும் வெளிநாட்டு நாணய கொடுக்கல் வாங்கல்களை அவர்கள் மேற்கொள்வார்களாயின் அவர்களது உரிமங்கள் இழந்திருத்தப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என நாணய மாற்றுநர்களுக்கு மத்திய வங்கி அறிவித்துள்ளது. உயர்தர மாணவர்களின் பரீட்சை திகதிகள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் கடந்த மாதம் நடைபெற்ற 2021 ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் இசை மற்றும் நடன பாடங்களுக்கான நடைமுறை பரீட்சைகளை நடத்துவது தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நடைமுறை பரீட்சைகளை 4 முதல் 8 தேதி வரை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டு காலத்தில் பொது மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வோரின் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி 5ஆம் 6ஆம் தேதிகளுக்கு பின்னர் பொது மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை எந்தவித தட்டுப்பாடுமின்றி வழங்க முடியும் என சங்கத்தின் மூத்த பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த கால பகுதியில் இந்திய கடனுதவியின் கீழ் துறைமுகத்தில் உள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விரைவாக விடுவித்து பொருட்களை சந்தைக்கு விநியோகிக்கக்கூடியதாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார். நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களில் சுமார் 50% இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. அரிசி, சீனி, வெங்காயம் மற்றும் மிளகாய் ஆகியவற்றை போற்றி மேலும் சில பல சரக்கு வகைகளும் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படுகின்றன. டொலரின் பெறுமதி அதிகரிக்கும் பொழுது குறைந்த இறக்குமதி பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கின்றன. ஆயினும் துறைமுகத்தில் இருக்கும் கொள்கலன்களை விடுவித்தால் எதிர்காலத்தில் 1 கிலோ சீனியை 175 ரூபாய்க்கு மொத்த விலையில் நுகர்வோரினால் கொள்முதல் செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் மேலும் 20% ஆஸ்திரேலியா மற்றும் சீனாவிலிருந்து கொண்டுவரப்படுகின்றன. சீனாவிலிருந்து வெள்ளைப்பூடு போன்ற பலசரக்கு பொருட்களை கொண்டுவரப்படுகின்றன. பருப்பு வகைகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டுவரப்படுகின்றன. இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களில் சுமார் 30% பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. மேலும் இங்கிருந்து கிழங்கு மற்றும் வெங்காயம் போன்றவை கொண்டுவரப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். வெளியானது விசேட வர்த்தமானி அறிவித்தல். பொது மக்களுக்கு மத்திய வங்கி வெளியிட்ட முக்கிய அறிவித்தல். உயர்தர மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியானது. பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல்.